எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறோம் இல்லை கிடைக்காது. என்ன ஜிமினே, புத்தாண்டுன்னு சொன்ன உடனே ஒரே மேக்கப்பா, நீ கலக்கு மாப்பிள்ள. ஐயோ, ஓ கையில் ஆவி படுது, சுடுது. ஐயோ, ஓ இவன் என்ன இப்படி செல்ல மாதிரி படுத்து கிடக்குறான்? டேய் எந்திரா சுகா, புத்தாண்டுக்கு கூட நான் தான் சமைக்கிறேன், ஒரு துளி ஹெல்ப்புக்கு இல்லை. ஆஹா, உப்பு போடவே மறந்துட்டேனே. மச்சான் நீ ஆச்சு எந்திரா, எனக்கு போர் அடிக்குதுடா, துணைக்கு யாருமே இல்லை எனக்கு. எந்திரிடா, என்ன சரியாக வேக மாட்டேங்குது, ஸ்டவ் ஆன்ல இருக்கா இல்லையா? சரி வெந்தது வரைக்கும் போதும், அப்படியே கொடுப்போம். உனக்கு என்னதெல்லாம் பிரச்சனை? இந்த சுகா தான் தூங்க முடிச்சு தூங்கிட்டே இருக்கான்டா. போடா, என்னையே திட்டல. இப்போ கரெக்டா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இது அத்தனை நானே சமைச்சது. சரி சரி ஒத்துக்கிறேன், டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. ஆமா அது உண்மைதான். ஆமா பையன் பரவாயில்ல, நல்லா தான் சமைச்சிருக்கான். ஒரு நூல் உப்பு குறையுது தான்டா. நான் இப்போ வெளில பர்ச்சேஸுக்கு போகிறேன், உங்களுக்கு தான் வாங்கிட்டு வரேன், ஆனால் காசு கொடுத்துருங்க. இதான் கடைசி வாய், இதை முடிச்சுட்டு இன்னொன்று வாங்கணும். நல்லா இருக்க. வெளியே வந்து கடைசி வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே இல்லையே. அதான் வைக்கிறோம், இன்னைக்கு என்ன தலைப்புனு பாரு. ஆமா அது பாருங்க, என்ன தலைப்போ? ஏன் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நம்ம மக்களுக்கு வாழ்த்து சொல்லவே இல்லை, அதை முதல்ல சொல்லிட்டு வருவோமா? சரி சொல்ல ஆரம்பிச்சிடலாமா? நீ ஆரம்பி. உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளை நாங்களும் கொண்டாடுறோம், ஏன்னா இது மூத்த மொழி, அதனால வாழ்த்து சொல்லணும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படி சொல்லணும். நல்வாழ்த்துக்கள் கை மேல தூக்கலாம். சரியா? அனைவருக்கும் புத்தாண்டு.